மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் தமிழரசன் ஹியர். நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் லெசன் 4 எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதில் நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இதனுடைய பிரின்சிபலும் கன்ஸ்ட்ரக்ஷனும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கணும் இல்லையா, அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, அப்போ தான் தெளிவாக புரியும் நமக்கு. இங்கே நம்ம ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். சரி, சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். அப்போ அந்த இடத்துல ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் காயில் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல நமக்கு டேர்னுக்கும் காயிலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். இங்கே உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் டேர்னை மட்டும் எடுத்துருக்கோம். PQRS அப்படிங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் டேர்னை மட்டும் எடுத்துருக்குறோம். அப்போ ஒரு காயிலில் ஒரு சிங்கிள் டேர்னும் இருக்கலாம், அல்லது N நம்பர் ஆஃப் டேர்ன்ஸும் இருக்கலாம். அப்போ அந்த மொத்தமாக சேர்ந்து அந்த N நம்பர் ஆஃப் டேர்ன்ஸு கூட இருக்கலாம். அந்த காயிலை நம்ம இந்த இடத்துல ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு காயில் மட்டும் இருந்துச்சுன்னா அதை சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிக்க முடியுதா? சரி, இப்போ இதில் நமக்கு இந்த இடத்துல அந்த காயிலை வந்து எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஸ்டேட்டர் கோருக்குள்ளே வச்சுருக்குறோம். அதில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டுக்குள்ளே அந்த காயிலை உள்ளே இன்செர்ட் பண்ணி ஸ்டேஷனரியாக வச்சுருக்குறோம். அப்போ இந்த மேக்னெட் இருக்கு இல்லையா, இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட், சாலியன்ட் எலக்ட்ரோ மேக்னெட். இதில் நம்ம காயில் வைன் பண்ணி தான் நம்ம டிசி சோர்ஸோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மேக்னெட் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது அந்த ரொட்டேட் ஆகக்கூடிய மேக்னெட்டை இந்த காயிலுக்குள்ளே வச்சுருக்குறோம், இந்த காயிலுக்குள்ளே. சரியா? ஓகே. அப்போ அந்த லூப் வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது, அந்த மேக்னெட் வந்து எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஓகே. இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மாடல் நான் பண்ணியிருக்கேன், அந்த மாடலை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ரெண்டு ப்ரஷஸ் வந்து ரெண்டு ஸ்லிப்ரிங்கை டச் பண்ணிகிட்ருக்கு. சரியா? அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு டிசி சோர்ஸை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சுவிட்சை ஆன் பண்ணோடனே இதுலேருந்து கரண்ட்டு இந்த ப்ரஷ்லேருந்து ஸ்லிப்ரிங்குள்ளே போய் அந்த ஸ்லிப்ரிங்குள்ளேருந்து என்னது அந்த காயிலுக்குள்ளே பாஸ் ஆகி திரும்ப இந்த ஸ்லிப்ரிங் வழியாக ப்ரஷ் வழியாக நமக்கு பேட்ரிக்கு வருது. அப்போ இதில் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அது எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறுது. அந்த காயிலுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கேருந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, சவுத்துலேருந்து நார்த்தை நோக்கி இருக்கும். இதுதான் பி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் PQRS அப்படிங்கிறது ரெக்டாங்குலர் காயில், அதனுடைய நார்மல் டைரெக்ஷனை தான் என் கேப் கொடுக்குது. இந்த என் கேப்பு தான் ஏரியா வெக்டரை கொடுக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல ஏரியா வெக்டர், ஏ வெக்டர் அல்லது என் கேப் அப்படிங்கிறத ரெண்டையும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ இது பி வெக்டர். அப்போ பி வெக்டருக்கும் இனிஷியலாக பி வெக்டருக்கும் என் கேப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஜீரோ. சரியா? சைன் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து இந்த பொசிஷனில் இன்டியூஸ் ஆகாது. இப்போ நம்ம ஒரு காயில் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ பார்க்கும்பொழுது இந்த மேக்னெட் வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆச்சு. இந்த வெர்ச்சுவல் மோஷன் ஆஃப் த ஆர்மச்சூர் காயில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அது வெர்ச்சுவல் மோஷன். சரியா? அப்போ நம்ம இங்கே பார்க்கும்பொழுது இந்த ஆங்கிள் எது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள், இந்த என் கேப்புக்கும் இந்த பி வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோன்னு சொன்னாக்க, நமக்கு 90 டிகிரி. சைன் 90 சீக்கு டு மேக்ஸிமம் இந்த இடத்துல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அதனுடைய டைரெக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோர் ஃபிங்கரை வந்து நான் ரெட் பென்னுடைய டைரெக்ஷனில் வைக்கிறேன், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு சவுத்து டு நார்த் வைக்கிறேன். அந்த தம்பு வந்து ஆர்மச்சூருடைய வெர்ச்சுவல் மோஷனுடைய டைரெக்ஷனில் ஃப்ரம் ரைட்டு டு லெஃப்ட் வைக்கிறேன். இன்டியூஸ்டு கரண்டினுடைய டைரெக்ஷனை இந்த மிடில் ஃபிங்கர் கொடுக்குது, அதாவது ஆர்மில், இந்த ஆர்மில் எந்த டைரெக்ஷனில், பிலேருந்து கியூ டைரெக்ஷனில் நமக்கு கரண்ட்டு இன்டியூஸ் ஆகுது. ஓகேவா? அதுக்கு கீழே ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு, ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு இந்த லோயர் ஆர்மில் வந்து கரண்ட் இன்டியூஸ் ஆகுது, அது மிடில் ஃபிங்கர் காட்டுது. புரிஞ்சிக்க முடியுதா? சரி, அப்போ இந்த பொசிஷனில் இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு PQRS, அந்த டைரக்ஷனில் கரண்ட்டு அந்த ஆர்மச்சருக்குள்ளே இன்டியூஸ் ஆகும். திரும்ப நம்ம இதை ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்பொழுது இந்த பொசிஷனில் பாருங்கள், இந்த பொசிஷனில் என் வெக்டருக்கும் நமக்கு இது என் வெக்டர் சாரி என் கேப்
என் கேப்புக்கும் பி வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு சொன்னால் 180 டிகிரி. சரியா? இப்போது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது இந்த பொசிஷனில். ஓகே, அடுத்தது இன்னும் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். சரி, இந்த பொசிஷனில் நம்ம திரும்பவும் ஃப்ளெமிங்ஸ்னுடைய ரைட் ஹேண்ட் ரூலாக யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பொசிஷனில் பார்க்கும்பொழுது அந்த என் கேப்புக்கும் பி வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 270 இல்லையா? அப்போ நமக்கு சைன் 270 -1. அப்போ இதில் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்டியூஸ் ஆகும். எந்த டைரெக்ஷனில்? SRQP அந்த டைரெக்ஷனில் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? இன்னொரு எங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். திரும்பவும் அதனுடைய இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துடுது. அதனுடைய இனிஷியல் பொசிஷன் என்னது? அதே பொசிஷனுக்கு வந்துடுது. இப்போது இந்த என் கேப்புக்கும் பி வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளவு? 0. இப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது இந்த பொசிஷனில். ஓகேவா? இந்த 5 பொசிஷனை பார்த்தாச்சா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம இன்னொரு அனிமேஷனை பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இங்கே வந்து இது வந்து சாலியன்ட் மேக்னெட், எலக்ட்ரோ மேக்னெட், அதில் காயில் வைன் பண்ணியிருக்கிறோம். அந்த ரெண்டு எண்டை கொண்டு வந்து ரெண்டு ஸ்லிப்ரிங்கோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ரெண்டு ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ் இதை டச் பண்ணிகிட்ருக்கு, இந்த ப்ரஷ் இந்த ஸ்லிப்ரிங்கை டச் பண்ணிகிட்ருக்கு. இது ரொட்டேட்டிங் பார்ட்டு, இந்த ப்ரஷஸ் வந்து ஸ்டாட்டிக் பார்ட். அதை ரெண்டையும் கொண்டு வந்து பேட்ரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், டிசி பேட்ரியோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து ஆர்மச்சூர், சிங்கிள் டேர்ன் ஆர்மச்சூர் காயில கொண்டு போய் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆர் இந்த இடத்துல ஒரு பல்ப் இருக்கதான் நினச்சிக்கிங்க. இதை சுற்றி நம்ம வந்து ஸ்டார்ட்டர் கோர் இருக்குது, அது தான் ஸ்லாட் இருக்குது. அந்த ஸ்லாட்டுக்குள்ளே தான் நம்ம இந்த ஆர்மச்சூர் உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சுருக்குறோம். சரியா? இப்போது நமக்கு இந்த மேக்னெட் வந்து இந்த ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி ரொட்டேட் ஆகுது. அப்போ மேக்னெட் ரொட்டேட் ஆகும்போது இங்கே கரண்ட்டினுடைய டைரெக்ஷனை பாருங்களேன். இப்போ இந்த கரண்ட்டினுடைய டைரெக்ஷன் ஒவ்வொரு ஆஃப் சைக்கிளும் இங்கே பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, அடுத்தது இந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஒவ்வொரு ஆஃப் சைக்கிள்லையும் நமக்கு கரண்ட்டுடைய டைரெக்ஷன் மாறுது, அதை தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படி சொல்கிறோம். நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடிய மோஷன் வந்து மேக்னெட் வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன். இங்கே அனிமேஷனில் எப்படி இருக்குது? ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டும் இதனுடைய டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டும் ஒரு 180 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது இதனுடைய ஒர்க்கிங்கை பார்த்தீங்களா, கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது அனிமேஷனில் பார்த்தீங்களா, கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம புக்கு கண்டென்ட்டு அந்த 5 பொசிஷனை பார்த்துட்டு கிராஃபை பார்த்துட்டோன்னா இந்த க்வெஸ்சன் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷன், இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன, அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த என் கேப்புக்கும் பி வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு சொன்னாக்க 0. அதாவது ஃபீல்டு மேக்னெட் வந்து ஹரிசாண்டலாக வச்சுருக்கோம். பாருங்களேன், இது ஃபீல்டு மேக்னெட்டை ஹரிசாண்டலாக வச்சுருக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த PQRS அப்படிங்கக்கூடிய அந்த காயிலுடைய சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக பி வெக்டர் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த என் கேப்புக்கும் பி வெக்டருக்கும் இடையில் ஆங்கிள் வந்து எவ்வளவு? 0. சரியா? இங்கேயும் தெரியும், நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடிய டயக்ராம் இதுதான் இனிஷியல் பொசிஷன், 0. தெளிவாக இருக்கீங்களா? அப்போது ஆங்கிள் 0 அப்படின்னு சொன்னால் ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 0னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து 0. இந்த பொசிஷனில் இஎம்எஃப், இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து 0. இதை கிராஃபில் எங்கே காட்டுறோம்? கிராஃப் வரைங்க பார்க்கலாம். எக்ஸாக்சிஸில் உமேகா டியை எடுத்துருக்குறோம், ஒய்ஆக்சிஸில் இன்டியூஸ்டு இஎம்எஃப் எடுத்துக்கிறோம். அப்போது இதில் 1, 2, 3, 4, 5 பொசிஷனை தான் நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ணி கிராஃப் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் நமக்கு இன்டியூஸ்டு இஎம்எஃப் 0 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஆங்கிள் தீட்டா அல்லது உமேகா டி, அதனுடைய வேல்யூ வந்து அந்த தீட்டா வந்து 0வாக இருக்கும்போது இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் 0. அப்போ அந்த இடத்துல 0னு மார்க் பண்ணுங்கள் அந்த ஓ பாயிண்டில். புரிஞ்சுதா? சரி, இப்போ இதில் நமக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸுக்கும் நமக்கு இன்டியூஸ்டு இஎம்எஃப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து நம்ம புக்கில் இந்த இடத்துல கொடுக்கல, இதுக்கு முன்னாடி ஓரியன்டேஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க. என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸுக்கு இந்த ஃபார்முலா, என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸுக்கு சிங்கிள் நம்பர் ஆஃப் டேர்ன்னா என் சிக்வல் டு 1னு யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கிங்க, இது முதல்ல வீடியோவில் பார்த்தா இந்த இடத்துல கொடுக்கல. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க,
அதாவது இந்த வந்து ஃப்ளக்ஸு வந்து காஸ் டேர்மில் இருக்குது, இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து சைன் டேர்மில் இருக்குது. அப்போ இந்த பொசிஷனில் தீட்டா சீக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் ஜீரோ ஜீரோ, அப்போ இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஜீரோவாக இருக்கும். இந்த இடத்துல ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் ஜீரோ சீக்குவல் டு ஒன், அப்போது ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். புரிஞ்சிக்க முடியுதா? புரிஞ்சிக்க முடியுதா? ஓகே. ஏன்னா இது காஸ் ஃபங்க்ஷன், இது சைன் ஃபங்க்ஷன், ரெண்டையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல இந்த ஃபார்முலா உங்களுக்கு புக்கில் கொடுக்கல, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது அடுத்த பொசிஷனுக்கு ஒரு 90 ரொட்டேட் பண்ணியாச்சு பாருங்களேன். இப்போ 90 ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொசிஷனில் இந்த ஃபீல்டு பிகம்ஸ் பேரலல் டு பிக்யூஆர்எஸ், இந்த காயிலினுடைய சர்ஃபேஸ் பிக்யூஆர்எஸ் அப்படிங்கூடிய அந்த காயிலினுடைய சர்ஃபேஸுக்கு பேரலலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மேக்னெட் ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ 90 ரொட்டேட்டாக இருந்துச்சுனாக்கா இந்த என் கேப்புக்கும் பி வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90. அப்போ 90 அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இஎம்எஃப் சைன் 90 சீக்குவல் டு 1 இருக்கும் இல்லையா, மேக்ஸிமமாக இருக்கும். இன்டியூஸ்டு இஎம்எஃப் என்ன கிடைக்கும் நமக்கு? எப்சிலாங் எம் இருக்கும். அது எந்த டைரக்ஷனில் இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோலையும் பார்த்தோம். திரும்ப இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணி? ஃப்ளம்மிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? ஒவ்வொரு விரலாக வைக்கலாமா? அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் காயிலுக்குள்ளே எப்படி இருக்கும் நமக்கு? நமக்கு சவுத்து டு நார்த், காயிலுக்கு வெளியில் வந்து நார்த்து டு சவுத்து, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபோர் ஃபிங்கரை மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய ரைட் ஹேண்டினுடைய ஃபோர் ஃபிங்கரை எந்த டைரக்ஷனில் வைக்கணும்? சவுத்து டு நார்த் வைக்கணும். வச்சுட்டோமா? பீனுடைய டைரக்ஷனை காட்டுது இது, பி வெக்டருடைய டைரக்ஷன். சரி, அடுத்தது நமக்கு எதனுடைய டைரக்ஷன் காட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த காயிலினுடைய மோஷன். ஆக்சுவலாக காயில் இங்கே மூவ் ஆகுதா? இல்லை, ஸ்டேஷனரியாக இருக்குது. எது தான் மூவ் ஆகுது? மேக்னெட்டு தான் நமக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷனில் அந்த மேக்னெட்டிக் மேக்னெட் மூவ் ஆகுது, அந்த போல் மூவ் ஆகுது. சரியா? அப்போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு இந்த மேக்னெட்டை பொறுத்து இந்த காயிலுடைய வெர்ச்சுவல் மோஷன் அப்படிங்கிறது நமக்கு எந்த டைரக்ஷனில்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இந்த ஆமை கன்சிடர் பண்ணும்போது ரைட் டு லெஃப்ட். அப்போ அந்த டைரக்ஷனில் தம்பு இருக்கிற மாதிரி வைங்க பார்க்கலாம். தம்பு வந்து மோஷனை காட்டணும். அப்போ இந்த தம்பு வந்து ரைட் டு லெஃப்ட் காட்டுது. அது எதனுடைய மோஷன்? இந்த பிக்யூனுடைய மோஷனை, வெர்ச்சுவல் மோஷனை காட்டுது. இப்போ இதுவும் வச்சாச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சாச்சு, பி வெக்டர், இது வந்து மோஷன் வச்சாச்சு. அடுத்தது இன்டியூஸ்டு கரண்ட்டு, இந்த பிக்யூ அப்படிங்கிற ஆர்மில் இன்டியூஸ்டு கரண்ட்டினுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எதை ஓப்பன் பண்ணும்? மிடில் ஃபிங்கரை ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணலாமா? இங்கே பாருங்கள். இப்போது இந்த மிடில் ஃபிங்கரை ஓப்பன் பண்ணால் அதை எதை நோக்கி காட்டுது? இந்த ஆர்மில் பியிலேருந்து கியூவை நோக்கி காட்டுது. பியிலேருந்து கியூ இன்வோர்டாக காட்டுது நமக்கு, இன்வோர்டாக. அப்போ இங்கே பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அதே ஃப்ளெமிங்ஸினுடைய ரைட் ஹேண்டை வைக்கும்போது ஆர் டு எஸ் காட்டுது. அப்போ இந்த பொசிஷனில் இன்டியூஸ்டு கரண்ட், இன்டியூஸ்டு இஎம்எஃப் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படி சொன்னால், பி கியூ ஆர் எஸ் அந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். சரியா? இப்போ இந்த இஎம்எஃப்னுடைய வேல்யூவை நம்ம மார்க் பண்ணணும் அப்படி சொன்னால் அது மேக்ஸிமமாக இருக்கும். சார், நம்ம சும்மா ஒரு சைக்கிள் டைனமோன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோமே, அதில் இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து ஒரு 10 வோல்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், இருக்கும் மோர் ஆர் லெஸ். அப்போது அதை நான் மார்க் பண்ணும் மேக்ஸிமம் எப்சிலாங் எம், அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ 10 வோல்ட் அப்படின்னு சொன்னால், நான் ஒய் ஆக்சிஸில் 0, 1, 2, 3 அப்படியே கவுண்ட் பண்ணி 10 நேராக கொண்டு போய் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அந்த பாயிண்ட் ஏ, அந்த பாயிண்ட் ஏ தான் மேக்ஸிமம் இஎம்எஃப். எந்த பொசிஷனில்? இந்த பொசிஷனில், 90 டிகிரி ரொட்டேட் ஆன பொசிஷனில். ஓகேவா? அடுத்த பொசிஷன் என்ன? இன்னும் ஒரு 90 ரொட்டேட் பண்ணும். ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 180. அப்போது இந்த என் கேப்புக்கும் பி வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நமக்கு ஆங்கிள் வந்து 180. அப்போது இந்த ஃபீல்டு ஒன் செகண்ட் எப்படி வந்துருதுன்னா, இந்த பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற அந்த காயிலுடைய சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக வந்துடுது. இப்போ ஆங்கிள் 180 அப்படின்னு சொன்னால் இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து 0. அப்போ திரும்ப நம்ம இந்த பாயிண்ட் பி நமக்கு 180 நேராக, ஆங்கிள் வந்து 180 நேராக, அந்த ஒமேகா டி அல்லது தீட்டா அதனுடைய வேல்யூ 180 நேராக, இன்டியூஸ்டு இஎம்எஃப் 0 மார்க் பண்ணியாச்சு, பி பாயிண்ட் வச்சாச்சு. சரியா? அடுத்தது வந்து
நம்ம இன்னும் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ என் கேப்புக்கும் பி வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 270. அப்போ 270னா இப்போ இங்கே வந்து நமக்கு இந்த சைன் 270 சிக்கோட் டு -1. அப்போ இன்டியூசர் எம்எஃப் வந்து நமக்கு நெகட்டிவ் மேக்சிமமாக இருக்கும், -εm -10. அப்போ இங்கேருந்து -1 -2 -3 பார்த்து இந்த -10 நேராக இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைங்க. அப்போ இந்த ஆங்கிள் என் கேப்புக்கும் இந்த என்னது என் கேப்புக்கும் பி வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பாருங்களேன், எவ்வளோன்னு சொன்னால் 270 டிகிரி. புரிஞ்சுக்க முடியுதா? இது வந்து 270 டிகிரி. அப்போ 270 டிகிரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் எப்படி இருக்கும்? நமக்கு ஆமாம் நெகட்டிவ் மேக்ஸிமமாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் படி -10 அப்படின்னு நான் சும்மா வச்சுக்கிறேன். அப்போ -10 நேரம் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம், அந்த சியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இன்னொரு 90 ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துடுது, அதாவது ஆங்கிள் வந்து 360 R0. இப்போ இன்டியூசர் இஎம்எஃப் என்னது இங்கே பாருங்களேன், என் கேப்புக்கும் பி வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோது? ஆமாம் எவ்வளவு? 0. இப்போ இன்டியூசர் இஎம்எஃப் வந்து 0 இருக்கும், அதை பாயிண்ட் டி ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா? இப்போ தனித்தனியாக பார்த்ததை நம்ம ஒரே ஃப்ரேமில் பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். எக்ஸ் ஆக்சிஸில் ஒமேகா டி, அதாவது தீட்டா, அதில் பாருங்கள் 0, 90, 180, 270, 360 இந்த 5 பொசிஷனில் தான் இஎம்எஃப் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பொசிஷனில் நமக்கு ஆங்கிள் வந்து 0, அப்போ சைன் 0 0, அப்போ இன்டியூசர் இஎம்எஃப் 0, அப்போ இந்த பாயிண்ட் 0 நேராக 0.5. அடுத்தது நமக்கு செகண்ட் பொசிஷனில் ஆங்கிள் வந்து 90, அப்போது சைன் 90 = 1, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் εm மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். இந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு நேராக இந்த 90 நேராக ஒரு 0.5. அடுத்த பொசிஷனில் ஆங்கிள் வந்து 180, அப்போ 180னா சைன் 180 = 0, அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு 180 நேராக 0 நேராக வச்சிடுறோம். அடுத்த பொசிஷன் பார்க்கும்போது ஆங்கிள் வந்து எவ்வளோது நமக்கு? 270. அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு 270. அப்போ 270 அப்படி சொன்னால் நமக்கு சைன் 270 -1, அப்போ -εm இருக்கும் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ இந்த மைனஸ் மேக்ஸிமம் இதுக்கு நேராக ஒரு 0.5. அச்சா அச்சா, அடுத்த பொசிஷன் வந்து நமக்கு என் கேப்புக்கும் பி வெக்டருக்கும் இடையில் ஆங்கிள் வந்து எவ்வளோது? 360 R0. அப்போ இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து என்ன கிடைக்கும்? 0. இந்த இடத்துல 0 இங்கே பாருங்கள், 1, 0, 90, 180, 270, 360, இந்த 5 பாயிண்ட்டை நம்ம வச்சிட்டோம் இல்லையா. இப்போ ஒரு கிராஃப் போடுங்க, அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு கிராஃப் போட்டாச்சு. ஸோ அப்போ இந்த கிராஃப்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த ஆங்கிள் மாற மாற டைம் அதிகரிக்க அதனுடைய போத் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த இஎம்எஃப் சேஞ்ச் ஆகுது. இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, மேக்னிடியூட் போக போக இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் பாசிட்டிவ் டைரக்ஷனில் போக போக குறையுது. இது நெகட்டிவ் டைரக்ஷனில் வந்து நமக்கு என்னாகுது? வர வர என்னவாகுது? நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது, மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு பிறகு மேக்னிடியூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, நெகட்டிவ் டைரக்ஷனில் குறைஞ்சி 0 ஆகிடுது. இதுதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கான எக்ஸ்பிளனேஷன். புரியுதா? அப்படியே புக்கில் இருக்கிறத அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க, உங்களுக்கு தெளிவாக மனசில் புரியும். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ ஃப்ரம் த கிராஃப் இட் இஸ் கிளியர் தட் இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் PQRS இஸ் ஆல்டர்னேட்டிங் இன் நேச்சர். ஆல்டர்னேட்டிங் அப்படின்னு சொன்னால் போத் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் சேஞ்சு வித் ரெஸ்பெக்ட் டு த ஒமேகா டி ஆங்கிள் ஆர் டைம் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுக்க முடியுதா? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 mark கொஸ்டின். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸுக்கு இது ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா, இது இஎம்எஃப்க்கான ஃபார்முலா. இது நம்ம புக்கில் இந்த இடத்துல கொடுக்கல, நீங்கள் இது ரெண்டையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 mark கொஸ்டின். இந்த சாப்டரில் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. என்னுடைய சேனல் ப்ரைம் ஃபிசிக்ஸ், இதில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். My dear students and my dear friends, thank you my dear students and my friends.